2.5 லட்சம் ரேஷன் கடைகளை இணைய சேவைகள் வழங்கும் ஒன் ஸ்டாப் சென்டர்களாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக சுமார் 2.5 லட்சம் நியாய விலை கடைகளை அரசாங்கம் தேர்வு செய்துள்ளது. இதனால் அவை ஒன் ஸ்டாப் கடைகளாக மாற்றப்படுகின்றன. அவை பயன்பாட்டு கட்டணம் செலுத்துதல் மற்றும் விண்ணப்பித்தல் போன்ற இணைய சேவைகள் உட்பட பல்வேறு சேவைகளை வழங்குகின்றன. இவற்றில் இதுவரை 39,000 கடைகளில் பொது சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பலன்களை பெறும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கடைகளுக்கு செல்வதால் ஏழைகளுக்கு இணைய சேவைகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்ற முடியும் என்பதால் இந்த மாற்றம் பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சிஎஸ்சி இகவர்னன்ஸ் இந்தியாவுடன் இணைந்து ரேஷன் கடைகளில் சிஎஸ்சி களை வைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் இதை விரைவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கிறோம். இது பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும். ரேஷன் கடைகளில் பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்கும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த வாரம் உணவு அமைச்சகம் மாநில அரசுகளை சந்தித்து ரேஷன் கடைகளை அதிக லாபம் ஈட்டுவது குறித்து ஆழமாக பேசியது. இந்த கூட்டத்தில் இந்த கடைகளை மாற்றுவதற்கான சிறந்த வழிகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்தது. மானிய விலையில் வழங்கப்படும் கோதுமை மற்றும் அரிசியுடன் தற்போது தென் மாநில ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள், மளிகைப் பொருட்கள் மற்றும் பிராண்டட் பொருட்கள் போன்றவை விற்க முடிவு செய்யலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. உணவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி மகாராஷ்டிராவில் சுமார் 10,000 ரேஷன் கடைகள் ISO சான்றிதழை பெற்றுள்ளன. மேலும் தமிழகமும் அதன் ரேஷன் கடைகளுக்கு இதேபோல் சான்றிதழ் பெற முயற்சிக்கிறது. இதற்கிடையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 75 மாதிரி ரேஷன் கடைகளை கண்டுபிடித்து அவற்றை கட்டுமாறு அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பின்னர் அவர்கள் பட்டியலை உணவு அமைச்சகத்திற்கு அனுப்ப வேண்டும். நாடு முழுவதும் 500,000 மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் இந்த கடைகளில் இருந்து இலவச உணவு தானியங்களை பெறுகிறது. இந்த ரேஷன் கடைகள் மூலம் பிரதமர் கரீப் கல்யாண் ஆன் யோஜனாவின் ஒரு பகுதியாக அரசாங்கம் இலவச உணவு தானியங்களையும் வழங்கி வருகிறது. இந்த மாற்றங்களை கூடிய விரைவில் நமது பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் காணலாம்.